அஸ்வித்தா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேபி ஸ்வெட்டர் பண்ண போகிறோம். கேர்ள் பேபிக்கு, 1 இயர் இருக்கிற பேபிக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பேபி யான் எடுத்திருக்கேன், பேபி ஜாய் வந்து இது எடுத்திருக்கேன், நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா நான் 4.5 mm காக்கெட் ஹூக் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 1 வயசு குழந்தை அந்த சைஸ் பண்ணுறதுனால நான் 4.5 mm எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 6 மாதத்து குழந்தை சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து 4 mm காக்கெட் ஹூக் எடுத்து தாராளமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்வெட்டர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இது நம்ம சொல்கிறோம், இது 1 இயர் பேபின்னு சொல்கிறோம், பட் தாராளமாக வந்து குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசு அளவுக்கு கூட தாராளமாக போடுற அளவுக்கு தான் வந்து நம்ம பண்ணுற சைஸஸ் இருக்கும். நான் ஒரு 65 செயின் போட்டிருக்கேன், 65 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அடுத்த ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 4வது செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4 4th செயினில் வந்து நம்ம இப்போ ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷியஸ் தான் போட்டுட்டு வரப்போகிறோம். ஓகே, எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு டபுள் க்ரோஷியஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ரோ போடலாம். நம்ம செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம செயின் 3 போட்டிருக்கோம். அண்ட் செகண்ட் ஸ்டிச்சில் இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரோ மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஓகே, இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிங்க. நம்ம நெக்ஸ்ட் ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் 3rd row போட்டுட்ருக்கேன், 2nd row போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 3rd row நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செயின் 3 போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டேர்ன் பண்ணியாச்சு. டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இந்த வி ஸ்டிச் போட்டோம் இல்லையா, ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அது உள்ளே வந்து 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் இருக்கிற அந்த நடு ஸ்பேஸ், 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து நான் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வந்திருக்கேன். நம்ம இந்த 3rd row நம்ம ஷெல் பேட்டர்ன் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஓகே, இப்போ நான் இந்த டபுள் க்ரோஷே மேலே 1 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். அண்ட் இந்த வி ஸ்பேஸ்க்குள்ளார 2 டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் உள்ளார நான் இப்போ வந்து 3 டபுள் க்ரோஷே போடுறேன். ஒரே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே ஒன்றா ஒர்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு போட்டிருக்க டபுள் க்ரோஷே மேலே 1 டபுள் க்ரோஷே, அதுதான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ரோ 3 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரோ வந்து இதே மாதிரி ஷெல் பேட்டர்ன் தான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஆர்ம் ஹோல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து பாடிஸ் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிங்க. 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் வந்து 3 டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற 1 டபுள் க்ரோஷே மேலே 1 போடுங்க. போட்டு முடிங்க, அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த ரோக்கு வந்தாச்சு. இப்போ நான் கடைசி 2 டபுள் க்ரோஷேயில் 3 டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த செயின் 3 டாப் செயினையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் நம்ம வந்து 1 டபுள் க்ரோஷே போட்டு நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 4th row போட போகிறோம். 3rd row முடித்தாச்சு. 1, 2, 3 rows போடிச்சாச்சு. இப்போ 4th row போடலாம். ஓகே, அதே மாதிரி செயின் 3 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். 1, 2, 3. ஓகே, செயின் 3 போட்டு டர்ன் பண்ணியாச்சு. செயின் 3 தான் 1 டபுள் க்ரோஷேவாக நம்ம இமேஜின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரோவில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதில் 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இந்த மிடில் ஆஃப் த டபுள் க்ரோஷே இருக்குது பாருங்கள், சென்டர் டபுள் க்ரோஷே இருக்குது பாருங்கள், அதில் தான் இப்போ நம்ம ஷெல் ஒர்க் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா, இந்த ஸ்பேஸில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்பேஸில் இப்போ நான் வந்து 4 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு ஷெல் வந்து 4 டபுள் க்ரோஷேவாக ஒர்க் பண்ண போகிறேன். 2, 3, 4 போட்டு முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த டபுள் க்ரோஷே மேலே நம்ம 1 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 3 டபுள் க்ரோஷேல சென்டர் டபுள் க்ரோஷே மேலே நம்ம 4 டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம 4th row ஃபுல்லாக நம்ம இதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ எப்படி போடணும், அடுத்த ரோ எப்படி போடுறதுன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, மறந்துடாதீங்க. இதில் வந்து நம்ம 4
டபுள் க்ரோஷே போடுறோம். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ரோவில் ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம், ஃபோர்த் ரோவில் மூணு டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், அண்ட் இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம் ஃபோர்த் ரோவில். இதை தான் ஃபுல்லாக போட போகிறோம். போட்டு முடிங்க, நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து ரோ ஃபோர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரோ ஃபைவ் போட்டுட்ருக்கேன். இப்போ ரோ ஃபைவ்ல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், செயின் த்ரீ போட்டு நம்ம டேர்ன் பண்ண, ஆஸ் யூஷுவலி எப்பவும் போல் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த லாஸ்ட் ரோவில் வந்து, சாரி போன ரோவில் வந்து நம்ம நாலு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, ஷெல் போட்டோம் இல்லையா, அந்த ரெண்டு டபுள் க்ரோஷே நடுவில், நாலு டபுள் க்ரோஷேல சென்டர் ஆஃப் த ஸ்பேசஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வந்திருக்கேன். டபுள் க்ரோஷேக்கு மேலே ஒரு டபுள் க்ரோஷே, அண்ட் அந்த ஷெல்லோட சென்டர் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ நமக்கு நாலு ஸ்டிச்சு இருக்குது, இதில் ரெண்டு ஸ்டிச்சுக்கு ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவில் வந்து இப்போ நம்ம அஞ்சு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதெல்லாம் அஞ்சு ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்த டபுள் க்ரோஷே மேலே இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஃபிஃப்த் ரோவில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு நாலு டபுள் க்ரோஷேக்கு ரெண்டு டபுள் க்ரோஷே நடுவில் வந்து நம்ம வந்து ஒரு ஷெல் போடுறோம். தட் இஸ் ஃபைவ் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அவ்வளோதான். இதை தான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, இன்னும் ஒரு ரோ போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து ஆர்ம் ஹோல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபிஃப்த் ரோ ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு, ஷெல்ஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ சிக்ஸ்த் ரோ போடலாம், செயின் த்ரீ போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். செயின் த்ரீ டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோவில் வந்து நம்ம இப்போ அஞ்சு போட்டிருக்கோம் இல்லையா, அஞ்சு டபுள் க்ரோஷே தான் ஒரு ஷெல்லாக போட்டிருக்கோம் இல்லையா. இதில் அஞ்சில் நமக்கு மிடில் வந்து தேர்ட் ஸ்டிச், ஒன் டூ த்ரீ தேர்ட் ஸ்டிச்சுக்கு மேலே தான் இந்த தடவை நம்ம ஷெல் ஒர்க் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டிச்சோட டாப் இதில் வந்து அஞ்சு டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ரெண்டு போட்டு முடிச்சாச்சு, அஞ்சு போட்டாச்சு. இப்போது அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம டபுள் க்ரோஷே மேலே ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஷெல்லோடைய தேர்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஒன் டூ த்ரீ தேர்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அஞ்சு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிங்க, நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் டிவைட் பண்ணிவிட்டு, ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து பாடிஸ் ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, அடுத்த ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, சிக்ஸ்த் ரோ முடிச்சுட்டு இப்போ செவன்த் ரோ போட்டுட்ருக்கேன். அண்ட் செவன்த் ரோவில் தான் நம்ம வந்து இப்போ ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு செட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அந்த டபுள் க்ரோஷியோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற அஞ்சு ஷெல்லை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு ஷெல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆறாவது ஷெல்லில் வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த அஞ்சு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோலுக்காக விட்டுருக்கோம். அந்த அஞ்சு ஸ்பேஸ் பத்தாது, அந்த அஞ்சு ஷெல் இருக்கிற ஸ்பேஸ் பத்தாது அப்படின்னு சொன்னால், நம்ம பாட்டமில் வந்து ஒரு இப்போ நம்ம போடும்போது செயின் டூ இல்லை செயின் த்ரீ ஏதாவது ஒன்று போட்டுட்டு, இல்லை ஒரு ஃபைவ் செயின்ஸ் போட்டுட்டு பெரிய குழந்தைக்கு போடுற மாதிரி தான் ஒரு அஞ்சு செயின் போட்டுட்டு கூட நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே வந்து ஷெல் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஆர்ம் ஹோலுக்கு நம்ம அஞ்சு 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 ஷெல்லை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக பேக் சைட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஃபுல்லாக போட்டு முடிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு ஷெல் ஒர்க் பண்ணுவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அந்த அஞ்சு ஷெல்லை ஒர்க் பண்ணி முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் இருக்கிற அஞ்சு ஸ்பேஸை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் போட போகிறோம். ரிமைனிங் எத்தனை ஸ்பேசஸ் வந்து நமக்கு பின்னாடி வருமோ எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு ஷெல் ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இந்த ரோக் பண்ண போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, இந்த ஆர்ம் ஹோல் வந்து போதும், எனக்கு தாராளமாக போதும். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேசஸ் எதுவும் விடல, டேரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு ஷெல்லை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஒன் டூ த்ரீ ஃபோர்
ஃபைவ் ஷெல்லு ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நான் இங்கே வந்து ஷெல் போட்டிருக்கேன். இது இப்படி தான் போட போகிறோம். இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி போட்டு முடிச்சுட்டு நமக்கு இப்படி வந்து ஜாயின் ஆகிடும், இந்த ஆம் ஹோல் ஸ்பேஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அது எதாங்க செயின் த்ரீ போட்டு டேர்ன் பண்ணி ஷெல் மேலே ஷெல் போட போகிறோம், அண்ட் டபுள் க்ரோஷே மேலே டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுதான் வந்து நமக்கு எவ்வளோ லென்த்து, நம்ம பேபியோட ஸ்வெட்டர் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக போட்டு முடிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் பட்டன் ஹோல் எப்படி வைக்கிறது, ஆம் ஸ்லீவ்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றத காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்வெட்டரோட ஹாஃப் இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 ரோஸ் போட்டிருக்கேன் நான் கீழே. நான் பண்ணுற குழந்தைக்கு எனக்கு இந்த லென்த்து போதும். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய குழந்தைக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான குழந்தையோட ஹிப் அளவு, நம்ம ஸ்வெட்டர் எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு போகிறோம். நம்ம எப்படியும் ஒரு ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் மேலே தான் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதனால் வந்து எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். மொத்தமாக வந்து நான் 15 ரோ போட்டிருக்கேன். நம்ம ஆம் ஹோலுக்கு அப்புறம் நம்ம போட்டதில் நான் மொத்தம் 15 ரோ போட்டிருக்கேன். எனக்கு இந்த லென்த்து போதும். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லீவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் எப்படி போடுறதுன்றத நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். ஓகே, ஓகே யான் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து அதே ஷெல் பேட்டர்னே தான் நான் கொடுத்துருக்கேன். மாற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதை விட இந்த ஷெல்லே கொடுத்தோன்னா நமக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து ஷெல்லே தான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, இது வந்து நார்மல் தாங்க. நம்ம எப்பவும் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஷெல்லு டபுள் க்ரோஷே செல்லு டபுள் க்ரோஷே தான் நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு வரப்போகிறோம். இந்த இடம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் டுகெதர் போட்டு நம்ம சுருக்கி கொண்டு வர போகிறோம். ஏன்னா நமக்கு கேப் வந்து அசிங்கமாக பின்னாடி தெரியக்கூடாது. ஆர்ம்ஸ் கை தூக்குற இடத்துல ஆர்ம்ஸ் கிட்ட நம்ம கேப் தெரியக்கூடாது. அதனால் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம டுகெதர் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சை குறைச்சி நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல நான் குறைச்சிருக்கேன் பாருங்கள், மூணு ஸ்டிச்சில் வந்து நான் டுகெதர் பண்ணிவிட்டு ஒரே ஸ்டிச்சாக நான் வந்து ஒரே இதுவாக கொண்டு வந்திருக்கேன். கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த இடத்துல வந்து கேப் பெருசாக தெரியாது. நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற நம்ம குட்டி கேப் மாதிரி தான் அங்கேயும் தெரியும். அதுக்காக தான் இப்போ நம்ம அங்கே மட்டும் டுகெதர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ யானை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷெல்க்கு மேலே நம்ம ஆஷுஷுவல் 5 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா ஷெல்லு, அதுக்கு மேலே 3rd டபுள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஷெல் ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு டபுள் க்ரோஷே மேலே ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து பின்னாடி பக்கம் இருக்கிறேன். அந்த டபுள் க்ரோஷேக்கு மேலே நான் வந்து இதை வந்து நான் யானை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, செயின் 3 போட்டுக்கலாம். செயின் 3 போட்டுட்டு சாரி, நான் ஷெல் மேலே ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம செயின் 3 போடுற அது வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியாது. நார்மலாக ஸ்டிச்சோட ஸ்டிச்சாக தெரியும். ஷெல்லே ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம செயின் நம்ம 3rd ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நான் வந்து யானை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 1, 2, 3 செயின் 3. இதுக்குள்ளேயே வந்து நம்ம இப்போ 5 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். தட் ஷெல் போட போகிறேன் நான் அதே ஸ்பேஸில். ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும், ரெண்டு கையும் வந்து ஈவனாக கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து வெறும் இப்போ நான் ஷெல் பேட்டர்ன் ஒர்க் பண்ணும்போது அதனால் நம்ம மாற போகிறதில்ல. நம்ம ஷெல் மேலே ஷெல் போட போகிறோம், டபுள் க்ரோஷே மேலே டபுள் க்ரோஷே போட போகிறோம், அதனால் நமக்கு கரெக்டாக வந்துடும். பட் வந்து நம்ம டபுள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருக்கோம், அந்த இதில் நம்ம ஆர்ம்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆர்ம் கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட் சைடில் நம்ம என்ன ஒர்க் ஒரு ஹேண்டில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அத்தனை ஸ்டிச்சஸ் தான் வந்து நம்ம லெஃப்டில் இருக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு கை கொஞ்சம் பெருசாக தெரியும், ஒரு கை சின்னதாக தெரியும். அதனால் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம மார்க் பண்ணிவிட்டு எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ரெடி பண்ணி கடைசியாக வந்து நம்ம அந்த அதை ஒரு சின்ன மிஸ்டேக்கை நம்ம கவனிக்காமல் விட்டு குழந்தைங்க போடும்போது ஒரு கை தொலை தொலை தொலைன்னு தெரியாமல் ஒரு கை வந்து ரொம்ப குட்டியாக இதுவாக இல்லாமல் பார்க்க ரெண்டு கையும் ஈவனாக தெரியணும். அதனால் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து மார்க் பண்ணி நம்ம பண்ணுறதுல ஒரு மிஸ்டேக்குமே கிடையாது. ஓகே, அதுதாங்க இதுதான் நான் போட போகிறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஆம் ஹோல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே எப்படி சுருக்கி கொண்டு வருதுன்றதை நான் இப்போ காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கார்னருக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷெல் மேலே ஷெல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் வந்து நம்ம அடியில் வர ஆம் ஹோல். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 1st டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, இங்கே இதுக்கு ஷெல்லுக்கு அடுத்த இருக்கிற அந்த டபுள் க்ரோஷே நமக்கு லைட்டாக தெரியும். அந்த டபுள் க்ரோஷே மேலே ஒரு ஸ்டிச் விட்டு நம்ம டுகெதர் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரெண்டு இந்த ஸ்டிச் இருப்பாருங்க, மூணு இது ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஸ்பேஸ் நமக்கு இங்கே கிடைக்கும் நடுவில் ஆம் ஹோலில். அந்த ஸ்பேஸ்லேயும்
நம்ம விட்டு வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம டுகெதர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இந்த ஒரே ஸ்டிச் ஆக்கியாச்சு. இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷெல் இருக்கு இல்லையா, இந்த ஷெல்லுக்கு நடுவில் தெரியுது பாருங்கள், இந்த ஷெல் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஷெல் நம்ம போட போகிறோம். இந்த ஷெல்க்கு மேலே நம்ம ஒரு ஷெல் ஒர்க் பண்ணுறோம். ரெண்டு மூணு நாலு அஞ்சு அண்ட் ஆறு, சாரி அஞ்சு தான், அஞ்சு போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கிற அந்த டபுள் க்ரோஷியை மேலே ஒரு டபுள் க்ரோஷியை, நீங்கள் எந்த ஸ்பேஸில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாங்க, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வந்து அந்த ஆம்ஹோல் ஸ்பேஸை பின்னாடி நம்ம பண்ணுறோம் இல்லையா, நான் அதே மாதிரி வந்து செயின் த்ரீயை வந்து நம்ம ஷெல்லில் ஒர்க் பண்ணலாம்னு சொன்னேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படியும் வந்து சென்டர் ஸ்பேஸுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி வந்து நம்ம அங்கே ஷெல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் த்ரீ பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது வெளியில் விசிபிளாக அவ்வளோவா தெரியாது. பட் இந்த டபுள் க்ரோஷியில் நம்ம செயின் த்ரீ போட்டு ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, தனியாக அது மட்டும் தனியாக விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து ஷெல்லில் தான் வந்து நான் வந்து செயின் த்ரீ போட்டுக்குவேன். அதாவது ஷெல் பேட்டர்ன் போடும்பொழுது செயின் த்ரீ போட்டு நம்ம டேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் செயின் த்ரீ வந்து தனியாக தெரியாது நமக்கு. அதுக்காக தான் நான் வந்து ஷெல்லில் போட்டிருக்கேன். அண்ட் இதே தாங்க ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆம் ஸ்பேஸில் எத்தனை ஷெல்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு இப்போ கை இவ்வளோதாங்க. இதை தான் வந்து நம்ம எவ்வளோ நீட்டு வேணுமோ, லென்த்து எவ்வளோ உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லென்த்து வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்று ரெண்டு மூணு அண்டு நாலு அஞ்சு ஆறு, மொத்தமாக ஆறு ஷெல் போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த ஆறு ஷெல்லும் வந்து நமக்கு கரெக்டாக நீட்டாக வரணும். நமக்கு குழந்தையோட அளவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சுருக்கியிருக்கேன் இப்போ கையை. இப்போ உங்கள் குழந்தை பெரிய குழந்தை அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்பேஸை நீங்கள் சுருக்க வேண்டாம். ஒரு டபுள் க்ரோஷியை போட்டுட்டு இந்த ஸ்பேஸ்லேயே நீங்கள் ஒரு ஷெல்ல போட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் குழந்தையோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம்ஸ் கை வந்து நீட்டாக வரும். ஓகே, இது பாருங்கள், நான் வந்து ஒரு வயசு குழந்தைக்கு நான் பண்ணுறேன். தாராளமாக இது வந்து குழந்தை வந்து கொஞ்சம் வளர்கிற அளவுக்கு கூட தாராளமாக போட்டுக்கலாம். அதனால் வந்து நான் ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாகவே போட்டிருக்கேன். கொஞ்சம் நீட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா கொஞ்சம் நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இப்படி மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஆர்ம்ஸை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் பட்டன் ஹோல் எப்படி வைக்கிறது என்னன்றதை பார்க்கலாம். அண்டு பின்னாடி பேக்கில் வந்து பார்டர் மாதிரி கொடுத்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறோம். ஓகே, நான் ஸ்வெட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரெண்டு ஸ்லீவ்ஸ் போட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம பார்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இந்த கார்னரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரும் இல்லையா, இதுதான் ரைட் சைடு. நான் இந்த கார்னரில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டுகிட்டே வந்தேன். வந்துட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் ரெண்டு போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு கர்வ் ஆகி டேர்ன் ஆகி வரும். போட்டுட்டு பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டுகிட்டே வந்து இப்போ இந்த கார்னர் வந்திருக்கேன். இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கார்னரில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு சிங்கிள் க்ரோஷி போட்டிருக்கேன். ஒரே ஸ்டிச்லேயே வந்து நான் ரெண்டு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டிருக்கேன், அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு இப்போ நம்ம ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷியை ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேர்ன் பண்ணி இந்த சைட் ரைட் சைட் லெஃப்ட் சைட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டுகிட்டே வரலாம். ஓகே, ஓகே, இந்த ஸ்பேசஸில் விட்டு நம்ம ஒரு இந்த ஸ்பேசஸ்லேயும் போடணும். அண்ட் இந்த ஸ்பேஸ்லேயும் போடணும். இந்த பெரிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டபுள் க்ரோஷே ரெண்டு ஜாயின் ஆகிருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அதுலேயும் விட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா ஸ்பேஸஸ்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம அப்புறம் செயின் ஒன் பண்ணி டேர்ன் பண்ணிவிட்டு பட்டன் ஹோல் நம்ம வைக்க போகிறோம். நம்ம வந்து தனியாக பட்டன் ஹோல் தான் வைக்க போகிறோம். இதில் அந்த பட்டன் ஹோல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நான் இந்த கார்னர் வரைக்கும் எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வந்து பட்டன் ஹோல் எங்கெங்கே நமக்கு வரணும், பட்டன்ஸ் எங்கெங்கே வரணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம டாப் கார்னர், இந்த கழுத்துக்கிட்ட வர டாப் கார்னர், அங்கே ஒரு பட்டன் ஹோல் நம்ம வைக்க போகிறோம். அண்டு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ், அண்ட் இங்கே ஒரு ஸ்பேஸ் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம செயின் ஒன் போட்டு நம்ம வந்து ஒர்க்கை டேர்ன் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போது இதே மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு ஒரு
சிங்கிள் க்ரோஷஸ் போட்டுகிட்டே வரலாம் டில் வந்து நம்ம அந்த மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது. நான் வந்து மூணு பட்டன் வச்சா போதும்னு சொல்லிட்டு நான் 3 தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பட்டன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், 4 வச்சுக்கலாம், 3 வச்சுக்கலாம், இல்லை 5 பட்டன் கூட வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் வந்து ஓகேங்க, நான் அந்த ஸ்பேஸ் இதுக்கிட்ட வந்துட்டேன். நீங்கள் பட்டன் ஹோல் வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் என்ன பட்டன் வைக்க போகிறீங்க, அந்த பட்டனுக்கு தகுந்த மாதிரியான ஹோலை நம்ம போட்டால் தான் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பட்டன் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம பட்டன்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இந்த மூணு பட்டனை சூஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இங்கே பட்டன் ஹோல் போட்டால் தான் வந்து நம்ம இந்த பட்டனை வந்து உள்ளே போட முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு இந்த இடத்துல பட்டன் ஹோல் வேணும். இதுவே நம்ம வந்து சின்ன பட்டனாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாச்சு, ஒரு ரெண்டு செயினை போட்டுட்டு நம்ம அப்படியே ரெண்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இது பெரிய பட்டனுங்கிறதுனால ஒரு 5 செயினாவது நம்ம போட்டால் தான் நம்ம இதை வந்து வைக்க முடியும் அந்த இடத்துல. அதனால் வந்து நம்ம ஒரு 5 செயின்ஸ் போட்டுக்கலாம், 1, 2, 3 இல்லை 4 போட்டுக்கலாம், கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. ஓகே, இதுலேருந்து நம்ம 4 செயினை ஸ்கிப் பண்ணிக்கலாம், 1, 2, 3, 4 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th ஸ்டிச்சில் வந்து நான் இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறேன். இப்போது இந்த பட்டன் ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒரு செயினை குறைச்சிக்கலாம். பட்டன் கழுண்டு வந்துடக்கூடாது இல்லையா குழந்தைங்களுக்கு, அதனால் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பண்ணலாம், தப்பே இல்லைங்க. ஓகே, இப்போ நான் வந்து போட்டேன். இப்போ நான் 3 செயின் போட்டிருக்கேங்க. அதே மாதிரி 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் வந்து நம்ம ஒரு இப்போ சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம 1st பட்டன் ஸ்பேஸை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டுகிட்டே வந்துட்டு நியர்பை இந்த பட்டன் ஹோல் கிட்ட வரும்போது நம்ம 3 செயின் போட்டு 3 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஸ்டிச்சையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போடுங்க. அண்ட் கார்னரில் வரும்போது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் கார்னர் கிட்ட வந்துட்டேங்க. கார்னருங்கிறதுனால நம்ம ரொம்ப கிட்ட போய் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் வந்து நம்ம இங்கே செயின் 3 போட்டுக்கலாம், 1, 2, 3 செயின் 3 போட்டாச்சு. இப்போ ஸ்டிச் மார்க்கரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு 1st அந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, சாரி 1st ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம். அவ்வளோதாங்க, பட்டன் ஹோல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஓகே, இப்போ நம்ம செயின் 1 போட்டு நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து காலர் ஒர்க் பண்ண போகிறேன், அது வந்து தனியாக ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ செயின் 1 போட்டு நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஸ்பேஸை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். செயின் 1 போட்டுட்டு அதே ஸ்பேஸ்லேயே இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அது பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 3 செயின் ஸ்கிப் பண்ணோம். அதே மாதிரி இதுக்குள்ளார நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதாங்க. திருப்பி ஆஸ் யூஷுவல் வந்து எல்லா சிங்கிள் க்ரோஷே மேலேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அண்ட் அந்த பட்டன் ஸ்பேஸ் வரும்போது அந்த பட்டன் ஸ்பேஸில் நம்ம அதே மாதிரி ஒரு எத்தனை செயின் நீங்கள் வந்து நான் 3 செயினை ஸ்கிப் பண்ண இல்லையா, நீங்கள் 5 செயினை ஸ்கிப் பண்ணிங்கன்னா 5 சிங்கிள் க்ரோஷே போடணும், 2 செயினை ஸ்கிப் பண்ணியிருந்தால் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதே தான் பட்டன் ஹோல் வைக்கிறது, இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. பட்டன் ஹோல் வைக்கிறது நம்ம ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, நான் வந்து முடிச்சுட்டு செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணி கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நம்ம பட்டன் ஹோல் ஸ்பேஸ் வந்ததுக்கப்புறம் பட்டன் ஹோல் நம்ம 3 ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அது மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே அந்த ஸ்பேஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது இல்லை, போதும். அதனால் வந்து அப்படியே இங்கே ஒர்க் பண்ண மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் போட்டு அப்படியே கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. எனக்கு வந்து இந்த ரோவோடு போதுங்க, எனக்கு இந்த இவ்வளோ இது போதும், இதுக்கு மேலே லென்த்து வேண்டாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த இது கொஞ்சம் லுக்காக பட்டையாக இருந்தால் நல்லாயிருக்குன்னா நீங்கள் இன்னும் 2-3 ரோ கூட போடுங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்து எப்படி வந்து காலர் ஒர்க் பண்ணுறது, அப்படி காலர் ஒர்க் பண்ணோன்னா ஒர்க் பண்ணலாம், இல்லைனாலும் அப்படியே விட்டுடலாம், நல்லா தான் இருக்கும். இது ஷெல் பேட்டர்ன் தான் இல்லை இல்லையா, இதுக்கு காலர் போடலனாலும் அழகாக தான் இருக்கும். நம்ம வந்து காலர் போட்டால் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்குன்றதுக்காக நான் காலர் போடுறேன். ஃபுல்லாக போட்டுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த சைட் போட்டோம் இல்லையா, அதே ஈக்குவலாக வந்து இங்கேயும் இப்போ நம்ம 1 ரோ தான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து நம்ம மொத்தமாக 3 ரோ போட்டிருக்கோம். அப்போ இதுலேயுமே வந்து நம்ம 2 ரோ போட போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்து நான் காலர் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்வெட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் பட்டன் ஹோல் பண்ணிவிட்டு நான் பட்டன் வந்து நான் அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து அட்டாச் பண்ணி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் 3 பட்டன் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது, 3 பட்டனும் எனக்கு ஈக்குவலான ஸ்பேஸஸில் கரெக்டாக இருக்குது. இப்படியே நம்ம வந்து ஸ்வெட்டரை விட்டாலும் விட்டுலாம், இல்லைனாலும் நம்ம வந்து காலர் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம், ஆப்ஷனல் தான் இது. இப்படியே போட்டாலும் அழகாக தான் இருக்கும் ஸ்வெட்டரு. ஓகே, இப்போ நம்ம வந்து காலர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
த்ரெட்டை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம், ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே ஜாயின் பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த காலர் சாரி ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் ஹோல் பட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம், சாரி சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம், ஒரு ரோல் போட்டிருக்கோம். அதில் நம்ம வந்து ஒரு ஒரு லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு லூப்பில் ஒர்க் பண்ணால் தான் நம்ம காலர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு தொங்கும், இல்லைனா வந்து இப்போ காலர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஓகே, இதில் வந்து நான் செயின் த்ரீ பண்ணிக்கிறேன். ஓகே, அதே ஸ்பேஸில் விட்டு நம்ம இப்போ ஷெல் ஒர்க் பண்ண போகிறோம். ரெண்டு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸ்க்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு நாலு நாலு டே அஞ்சு ஸ்பே, நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நான் அஞ்சு அஞ்சு ஷெல்லை அஞ்சு சிங்கிள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஃபைவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆறாவது இதில் வந்து நான் திருப்பி இன்னொரு ஷெல் ஒர்க் பண்ண போகிறேன். ரெண்டு டபுள் க்ரோஷே, செயின் ஒன், அதே ஸ்பேஸ்க்குள்ளே ரெண்டு டபுள் க்ரோஷே. இதை தான் நம்ம ஃபுல்லாக காலர் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். டே போட்டுகிட்டே வந்து நம்ம இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். முடிச்சுட்டு அடுத்தடம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ செயின் ஒன் போட்டு நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த நம்ம செயின் ஒன் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துக்கலாம். இந்த செயின் ஒன் ஸ்பேஸில் தான் இப்போ நம்ம ஷெல் போட போகிறோம். ஓகே, செயின் த்ரீ, அதே ஸ்பேஸ்க்குள்ளே இன்னொரு நாலு டபுள் க்ரோஷே, அதாவது அஞ்சு டபுள் க்ரோஷே போடுறேன். நம்ம ஸ்வெட்டரில் அப்படி தான் போட்டிருக்கோம் இல்லையா, அஞ்சு டபுள் க்ரோஷே தான் ஷெல்லாக நம்ம போட்டிருக்கோம். ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஓகே, அதே மாதிரி எல்லா செயின் செயின் ஒன் ஸ்பேஸஸ்லேயும் நம்ம அஞ்சு அஞ்சு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வரப்போகிறோம். அஞ்சு, அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க, எப்படி வந்திருக்குன்றத காட்டுறேன். ஓகே, நான் வந்து காலரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து டோட்டலாக வந்து த்ரீ ரோஸ் போட்டிருக்கேன், மூணு ரோ ஷெல்ஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது போதும். உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு ரோ வேணும்னாலும் தாராளமாக போட்டுக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு ஷெல் போட்டிருக்கேன். நான் வந்து அஞ்சு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து கேப்பில் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை ஷெல் வேணுமோ நீங்கள் அப்படி போட்டு நீங்கள் அழகாக காலரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்வெட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது வந்து மல்டி கலரில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஸ்வெட்டர் எல்லாம் ஒரு கலரில் பண்ணிவிட்டு பார்டரும் காலரும் வேறு கலரில் நீங்கள் அழகாக கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோஸில் வந்து நம்ம இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு கேப்பும் ஒரு ஷூவும் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃபோட்டோஸையும் நீங்கள் அனுப்பி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.